ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரைடர் முகி. இந்த வீடியோ வந்துட்டு எதுவும் ட்ராவல் ஆர் வந்துட்டு எதுவும் இன்ஃபர்மேஷன் வீடியோ கிடையாது, அதாவது ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதாவது நம்ம சேனலில் வந்துட்டு அவேர்னஸ் வீடியோ போடணும்னு எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம யூடியூப் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு, ட்ராவல் வீடியோஸ் அப்புறமா டிப்ஸ் அந்த மாதிரி தான், பைக் அது மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதில் கொண்டு நம்ம அவேர்னஸை வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டாம். நான் இதை பற்றி இவ்வளோ தான் பேசாமல் இருந்தேன். அதான் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், அதாவது கொரோனா வைரஸ் அதாவது வேல்டே வந்து ஒழுக்கி போட்ட ஒரு விஷயம் தான். ஸோ வந்து அந்த வீடியோ பற்றி பேசுகிறேன். நான் அதுவும் பேசுகிறதுக்கான ஸ்பெசிஃபிக் வந்து ஒரு ஃப்ரெண்ட், நம்ம ஃப்ரெண்டு கோகுல், ஒரு ஃப்ரெண்டு காலேஜ் மேட்டு, அவர் தான் வந்துட்டு இதை பற்றி பேசுகிற அப்படின்னாரு. அவர் வந்து சும்மா அந்த கவர்மெண்ட்டு ஹெல்த் ரிலேட்டடாக அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ வந்து அவர் வந்துட்டு அவரோட வில்லேஜில் வந்துட்டு ஒரு 10 பீப்புள்ஸ் வந்து குரூப்பாக போயிட்டு அதோட அவேர்னஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு. ஸோ அப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு சொன்னால், நீ வந்து அவரோட யூடியூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணு. ஏன்னா வந்து நான் வந்து ஊருக்குள்ளே வந்து ஒரு ஆள்கிட்ட சொன்னால் ஒரு ஆள்கிட்ட தான் போய் இப்போது யூடியூப்னு ஆகும்போது ஒரு நம்ம மெம்பர் ஆகுது. நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2K members போக போகிறோம், சப்ஸ்கிரைபர் போக போகிறோம். ஸோ வந்து நான் சொன்னால் வந்துட்டு அட்லீஸ்ட் 2000 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 100 இல்ல ஒரு 150 பேராவது வீஸ் போகும், பார்த்தா வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பேசுகிறார். நான் சொன்னேன் எனக்கு வந்து அதை பற்றி அந்த அளவுக்கு ஐடியா இல்லை, நீ வந்து இப்போ வந்து அதிலே ப்ரொஃபஷனாக இருக்கிற. ஸோ வந்து நீ ஒரு வீடியோ ஷூட் பண்ணி கூட நான் வந்து நம்ம சேனலில் போடுறேன் அப்படின்னு. இப்போ அவர் சொன்னால் இல்லை அது எனக்கு வேண்டாம், சும்மா அது தேவையில்லை, நீயே வந்து பேச அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடியோ பேசி கொடுத்துட்டு அதை மாதிரி நீ பேச அப்படின்னாரு. அப்போ எனக்கு செட் ஆகலை, ஏன்னா வந்துட்டு இன்னொருத்தர் பேசுகிறத வச்சுட்டு நான் பேசுறது செட் ஆகுது அப்படின்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணேன். சரி ஓகேன்ட்டு அவர் நமக்காக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து பேசியிருக்காரு, அதை வந்து திரும்ப போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்துலாம் என்னென்னா வந்துட்டு அதாவது இப்போ ஷூட் பண்ணி டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாட்டர்டே நைட் வந்து 11 o'clock ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அதாவது அர்ஜென்ட்டான ஒரு விஷயம், அதாவது அவர் வந்து என்கிட்ட பேசினதே ஒரு 7 o'clock தான் பேசினார். பேசினப்போ வந்து சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் போடணும் அவ்வளோ சீக்கிரம் போடு, அப்போ தான் வந்து சீக்கிரமாக வீடியோ சேரும் அப்படின்னாரு. அப்போ நம்ம நாளைக்கு ஷூட் பண்ணிட்டா வந்துட்டு போடும்போதே எடிட்டிங் பண்ணி எடுத்து போடும்போது ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கும், அதனால் சரி நைட்டே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு 11 o'clock ஆட்டு ஃப்ரெண்டில் ஒருத்தவங்க வேறு லைட்டு பிடிச்சிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன். அது சீக்கிரமாக எடுத்துகிட்டு இன்றைக்கி நைட்டே வந்து உட்காந்து எப்படி 2 மணி 3 மணி எடிட்டிங் பண்ணி முடிச்சு நாளைக்கு காலையில் சண்டே மார்னிங்கே வீடியோ போடணும்னு ஒரு தாட்டில் தான் பண்ணிட்டுருக்கேன். அது இன்னொன்று, நாளைக்கு வந்துட்டு நம்ம நரேந்திர மோடி அவர் வந்து சொல்லியிருந்தார்ல, அதாவது சண்டே நாளைக்கு வந்துட்டு யாரும் வந்துட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது போட்டிருந்தாலும் என்னாச்சுன்னா வெளியே ஒரு திங்ஸ் வாங்கலாம் போயிருந்தேன். இப்போ போன இடத்துல என்னென்னா வந்துட்டு மக்கள் வந்து அவ்வளோ கூட்டமாக கூடுறாங்க. அவங்க இந்த ஒன்று சொன்னது சண்டே வந்து வெளியே போக வேண்டாம்னு சொன்ன ரீசன் எதுக்காகனா ரொம்ப கூட்டம் கூடுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். பட் இப்போ வெளியே போய் பார்த்தா என்ன ஆகுதுனா, நாளைக்கு ஒரு நாள் கூட்டம் கூடாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் அதை விட ஜாஸ்தியாக போயிட்டு அலமோதுறாங்க. ஒரு கடையில் பார்த்தோன்னா 10-20 பேர் அடிச்சுட்டு போய் திங்ஸ் வாங்குறாங்க அப்படி பண்ணிட்டுருக்காங்க. அதாவது இது வந்து ரொம்ப பெரிய இதுதான், பெரிய விஷயம் தான். பட் அந்தளவுக்கு பயப்படக்கூடிய தேவையில்லை, பேனிக் ஆக வேணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் என்னென்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 2 நாளே தேவையான திங்ஸை வாங்கி வச்சா பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னது, ஒரு மாதத்துக்கு நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திங்ஸ் எல்லாம் வாங்கி வந்து அவங்க வீட்டில் வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு இப்போ ஒரு திங்ஸ் கிடைக்கிறது கம்மியாகுது. நானே ஒரு திங்ஸ் வாங்கலாம் போன எக்ஸாம்பிள் பால் வாங்கலாம் அப்படி வெளியே போனால் ஒரு கடையில் போனால் இல்லைன்ட்டாங்க, 2 கடை அவர் கிட்டத்தட்ட 5-6 கடை போயிட்டு தான் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அன்னைக்கு அடுத்த நாளைக்கு 1-2 நாளைக்கு தேவையான மட்டும் மக்கள் வாங்கியிருக்கலாம், வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக சேர்த்து வைக்காதீங்க, ஒரு இடத்துல சேர்க்கும்போது அடுத்தவங்களுக்கு போகாது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு அதாவது வெளியே நாளைக்கு ஒரு நாள் போகூடாம்னு சொன்ன விஷயம் இருக்காதுன்னா நம்ம யுனைட்டி காமிக்கிற, யுனைட்டினா சேர்ந்து காமிக்கிறது இல்லை, தனித்தனியாக ஒருத்தர் அவங்க வீட்டில் இருந்துட்டு யுனைட்டியாக வந்துட்டு நம்மளால் வந்து இதை வந்து வெளியே போகாமல் இருந்து நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ண முடியும், வைரஸை வந்து ஸ்ப்ரெட் ஆகாத அவாய்ட் பண்ண முடியுன்றதான் ரீசன். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நானே வெளியே போகும்போது அது நாளைக்கு வந்து வெளியே போகக்கூடாதான் இல்லை அப்படின்ட்டு, ஆமாம் ஆமாம் அப்படின்னு. அப்போ என்ன வந்து அவங்களுக்கு தெரியல என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்துட்டு வெளியே நாளைக்கு வந்துட்டு ஹெலிகாப்டர் வந்து மருந்து அடிக்கிறாங்களாம்மா, ஸோ அப்போ அதனால தான் வந்துட்டு வெளியே போட சொல்லியிருக்காங்க, நம்ம மேலே பட்டுருவோம் அப்படின்ட்டு. அதாவது இந்த ஒரு சின்ன விஷயம் கூட நிறைய பேர் தெரியலை, அதாவது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து யுனைட்டி காமிக்கிற மட்டுமே தான் வந்து வீட்டில் நாளை ஒரு நாள் இருக்க சொன்னாங்க, மற்றபடி நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னா பட் போகக்கூடாது, போகாமல் இருந்து நம்ம வந்து யுனைட்டியை காமிச்சிட்டு நம்ம வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்ட்டு. மற்றபடி இது வந்து மருந்து அடிக்கிறதோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயமோ அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண தேவையில்லை. சரி நான் ரொம்ப பேசலை, அதாவது நான் ஃப்ரெண்டு சொன்னேன் அவர் வந்து எது என்ன பேசுகிறாருன்னா மாஸ்க் யூஸ் பண்ணுறது, அதாவது ஸ்ப்ரெட்டாக மற்றவங்கள்ட்ட பரவல் தடுக்கிறதுக்காக மாஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. மாஸ்க்குன்னு சொன்னதை விட நிறைய கர்ச்சிஃப் தான் கட்டிட்டு போகிறாங்க. 100 பேர் பார்த்தா கர்ச்சிஃபு, அதில் வந்துட்டு ஒரு 20 பேர் பார்த்தோன்னா ஒரு லோக்கல் 10 ரூபா மாஸ்க்கு, அப்புறம் வந்து 20 ரூபா மாஸ்க்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா மாஸ்க் யூஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் வந்து இந்த மாஸ்க் தான் யூஸ் பண்ணணும், இந்த கிரேட் யூஸ் பண்ணணும், அது மாதிரிப்பட்ட விஷயம் தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு அதில் உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய் எவ்ரி ஒன், இப்போ ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, டிஎனில் ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே ஒரு மாஸ்க் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன மாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மாஸ்க் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளூ கலரில் வேஸ்ட், அது N95 மாஸ்க் ஒன்று இருக்குது. N95 மாஸ்க் எதனால் நாங்கள் யூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கன்னு இல்லை ஓவரால் சைனாலே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது, இல்லை நம்ம டிஎனில் இல்லை இந்தியாவில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாஸ்க் எல்லாமே N95 மாஸ்க் தான். N95 மாஸ்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு N95 மாஸ்க்கோடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.5 microns. 0.5 microns அப்படின்னா நம்ம இன்ஹீல் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஒரு ஆக்சுவலி ஒரு கிளாத் இருக்குன்னு வச்சுக்கோம், இந்த கிளாத் இருக்குன்னா அந்த கிளாத் உள்ளே தண்ணி ஊற்றினா எப்படி ரிலீஸ் ஆகுது, நம்ம இந்த கிளாத் இப்படி போத்திக்கிட்டு இன்ஹீல் பண்ணால் எந்த அளவுக்கு டஸ்ட்டு உள்ளே வருது வெளியே போகுது, அதுதான் மைக்ரான்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது
0.5 microns N95 மாஸ்கில் மட்டும்தான் இருக்குது. நம்ம கொரோனா வைரஸோடைய டயமீட்டர் பார்த்திங்கன்னா 0.3 microns. ஸோ நம்ம 0.5 microns உள்ள N95 மாஸ்க் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கொரோனா வைரஸ் நமக்கு அட்டாக் பண்ணாது. ஸோ இன்ஹீல் பண்ணாலும் சரி தான், ப்ரீத் அவுட் பண்ணும்போதும் நமக்கு அந்த நம்மள்டேருந்து நோயும் பரவாது, அவங்கள்டேருந்து நோய் நமக்கு உள்ளே வராது. ஸோ யூஸ் N95 மாஸ்க் பிகாஸ் 0.5 microns உள்ள N95 மாஸ்க் சைனாலையும் யூஸ் பண்ணுறதுக்கிறதும் அதுதான், நம்ம யூஸ் பண்ண சொல்கிறதும் அதுதான். ஸோ தேங்க்யூ. ஓகே, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு பேசினது, அவர் பேர் வந்து கூகுள், என்னோட காலேஜ் மேட்டு. அவர் வந்து ஒரு சோஷியல் ஹெல்பிங் மாதிரி பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் இதை வந்து அவர் ஃபேஸ் காட்ட வேண்டாம் என்கிட்ட பேசுவார், பட் நான் பேசியிருந்தால் கூட இவ்வளோ தெளிவாக பேச மாட்டேன். இன்னொன்று, நான் வந்து ஸ்பீடாக பேசுகிறதுனால உங்களுக்கு வந்து புரியறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பேசி நீ பேசி கூட நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு இப்போ கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும், எந்த விதமான மாஸ்க் யூஸ் பண்ணணும், அதில் வந்து என்னென்ன கிரேட் இருக்குது, என்ன அந்த மைக்ரான்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிருக்கும். அதான் நீங்கள் வந்துட்டு இது இந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணுறதை பண்ணி இந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா என்னோட இதை பார்த்து யாரும் பேனிக்க முடியாது. நானே வந்துட்டு சும்மா, அதாவது நிறைய பேர் என்ன வெளியே போனால் பரவிடும், அங்கே போகக்கூடாது இங்கே போடும் அப்படின்னு ரொம்ப, அதாவது ரொம்ப பயப்பட தேவையில்லை. இப்போ எல்லாமே ஓகே தான், பட் நீங்கள் வந்து ரொம்ப பயந்து பயந்து இருக்காமல் ஃப்ரீயாக விட்ருங்க, அவ்வளோதான். நம்ம வந்துட்டு எதுனாலும் பார்க்க தான் போகிறோம். அதாவது இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு எதாவது ஃப்ளட்டு வருது, ஏதாவது நிறைய வருது ஃபுல்லாக, அது மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த வைரஸும். ஸோ வந்துட்டு பெருசாக வந்து யாரும் பயப்பட தேவையில்லை, அது அது பாட்டுக்கு நார்மல் ஆகிடும். ஸோ வந்துட்டு இந்த மாஸ்க்கு ஃபஸ்ட்டு மெயினாக அந்த மாஸ்க்கு தான் நான் சொல்ல, அந்த வீடியோவில் இந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அது என் ஃப்ரெண்டோட ரிக்வஸ்ட், மெயின் ரிக்வஸ்ட் அவர் சொல்லி தான் அந்த வீடியோ போட்டேன். அதுவும் நைட்டு வந்து பாருங்கள், நைட்டு 11 மணிக்கு வந்துட்டு ஷூட் பண்ணிவிட்டு காலில் உங்களுக்கு போன போட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் முடியலை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அப்போ தான் அந்த மாஸ்க்கை பற்றி கொஞ்சம் நிறைய தெரிய வரும். ஓகே, அவ்வளோதான், நன்றி. ஓகே, அவ்வளோதான். அதை வழக்கம் பண்ணாலும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை இது முடிஞ்சாலும் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும் இது. ஓகேவா, பாய்.